السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا أبده ورسوله أما بعد يقول الله عز وجل قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله الله وديا نلدي أركله أنبو تاي ماركله نعم نام ربيع الأول مادم அதாவது இஸ்லாமிய கலண்டர் பிரகாரம் இது மூன்றாவது மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொன்னாலே உலகளாவிய ரீதியிலே முஸ்லீம்களிடத்தில் மிகவும் கண்ணியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு மாதம் இது ஏனென்றால் ரசூருல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நம்முடைய உயிரிலும் மேலான உத்தம தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இது என்ற அடிப்படையில் இந்த மாதத்தை மிகவும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக முஸ்லீம்களில் பலர் இந்த மாதத்துக்கு ஒரு சிறப்பை வைத்திருக்கிறார்கள் நபி அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை நாம் புகழ வேண்டும் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்பதில் ஒரு முஸ்லீம் இடத்திலே இரண்டாவது கருத்து இருக்க முடியாது அப்படி இருந்தால் அவருடைய ஈமானில் கோளாறு இருக்கிறது என்றால் நான் மேலே ஓதி காட்டிய திருவசனத்திலே அல்லாஹு ரபுல் ஆலமீன் என்ன சொல்கிறான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் குல் நபியே அல்லாஹ் கூறுகிறான் நபி அவர்களை பார்த்து கூறுங்கள் எங்கு அல்லாஹ் துஹப்பூன் ஓனி நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் இப்போ அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் அல்லாஹுவுடைய நேசத்துக்கு அடையாளமாக நபி அவர்களை பார்த்து என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார்கள் நபி அவர்களை நாம் நேசிக்கிறோம் அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நபி அவர்களின் வாழ்க்கை இருக்க வேண்டும் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த வழி இருக்க வேண்டும் இதுதான் நபி அவர்களை நேசிப்பதற்கான அல்லாஹுவை நேசிப்பதற்கான அடையாளம் என்று இந்த திருவசனம் கூறுகிறது அதேபோல் அல்லாஹு தாலா சுரத்து தௌபாவுடைய இருபத்தி நாலாவது ஆயத்தில் சொல்கிறான் குல் இன்கான் ஆபா உக்கும் வ அபுனா உக்கும் வ இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும் வ திஜாரத்துன் தக்ஷவு நா அல்லாஹி அல்லாஹு அம்ரி உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய ஆண் பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய கூட்டத்தார் நீங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அம்பாலு தராஃப் துமுக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணங்கள் செல்வங்கள் எந்த வியாபாரத்தில் நீங்கள் நஷ்டத்தை பயப்படுகிறீர்களோ அப்படிப்பட்ட வியாபாரம் நீங்கள் எந்த உங்களுடைய குடியிருப்புகளை விரும்புகிறீர்களோ அப்படிப்பட்ட குடியிருப்புகள் என்றெல்லாம் ஒரு மனிதனிடத்திலே இதெல்லாம் இயல்பிலேயே அவன் விரும்பக்கூடியதாக இருக்குமோ அதை அல்லாஹு தாலே அங்கே சொல்லி காட்டுகிறான் சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறான் இவைகள் உங்களுடைய உள்ளத்திலே விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது இருக்க வேண்டும் என்பதெல்லாம் தவறில்லை ஆனால் அது எதை விட மிகைத்து விடக்கூடாது அல்லாஹுவை நேசிப்பதை விட அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதை விட அறப்போரில் கலப்பதை விட என்று மூண்டி அல்லாஹ் சொல்கிறான் அகப்ப இலைக்கும் வினல்லா அல்லாஹுவை நேசிப்பதை விட மிக முகப்பத்துக்குரியதாக சொல்லப்பட்ட கூடாது மனிதர்கள் இதை விரும்புவார்கள் தவறில்லை அதற்கு ஒரு லிமிட் இருக்கிறது அதை தாண்டி விடக்கூடாது எதை தாண்டக்கூடாது அல்லாஹுவா இந்த பொருள்களா என்று வந்தால் அல்லாஹுதான் அல்லாஹ்வுடைய தூதரா இல்லை இந்த பொருள்களா என்றால் அல்லாஹுடைய தூதர்தா ஆனால் யாராவது அல்லாஹுவை இதற்கு பிறகு அல்லாவுடைய தூதரை இந்த சொல்லப்பட்டதற்கு பிறகு நேசித்தால் அல்லாஹ் சொல்கிறான் இது மாபெரிய குற்றம் என்று சொல்லுகிறான் எப்படிப்பட்ட குற்றம் என்றால் நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் உங்களுக்கு அல்லாவுடைய அதாப் எப்போதும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அத்தாயி அல்லாஹு அம்ரி அப்படி என்றால் அல்லாவுடைய தூதரை நாம் எவ்வளவு நேசிக்க வேண்டும் என்று இந்த திருவசனம் ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்து தௌபாவுடைய இருபத்தி நாலாவது வசனம் கூறுகிறது இதை தாண்டி யாராவது பேசினால் அவருடைய ஈமானில் கோளாறு இல்லையா கோளார் இல்ல உள்ள ஒருவர் தான் இப்படி நடக்க முடியும் அன்புள்ளவர்களே அப்ப அல்லாவுடைய தூதரை செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் அதிலே ரெண்டாவது கருத்துக்கிடமே இல்லை அது எப்படிப்பட்ட நேசமாக வழிபட வேண்டும் என்பதை இந்த என்னுடைய உரையின் கடைசியிலே சொல்கிறேன் அதற்கு முதல்ல நபிய அவர்களின் பிறப்பும் பிறப்பும் என்று தலையங்கத்தில் போடப்பட்டிருக்கிறது அவர்களுடைய பிறப்பை பற்றியும் இறப்பை பற்றியும் ஒரு சில செய்திகளை தொட்டுத்தான் வைக்க முடியும் ஒரு நாற்பது நிமிடத்தில் அவங்களுடைய பிறப்பு நபியா அவர்களுடைய இறப்பு இதை சொல்லி முட முடிக்க முடியுமா நிச்சயமாக முடியாது இங்கே ஒரு நினைவூட்டலும் சில செய்திகளை இங்கே பகிர்ந்து கொள்வதை தவிர வரண்டும்ண்டும் இல்லை சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் ஐநூற்றி எழுபத்தி ஒன்றிலே ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி இது வரலாற்று ஆசிரியர்களுடைய குறிப்பு இருபதாம் தேதி ஏப்ரல் மாதம் கிறிஸ்துவுக்கு பின் ஐநூற்றி எழுபத்தி ஒன்றிலே சுல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கிறார்கள் இது நாம் இங்கிலீஷ் கணக்குன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த கணக்கு பிரகாரம் இருபது நாலு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று அதே போல அரபு கணக்கு பிரகாரம் அதாவது இஸ்லாமிய கணக்கு பிரகாரம் இஸ்லாமிய ஹிஜிரி கலண்டரின் பிரகாரம் நாம் சொல்வதாக இருந்தால் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் யானை படையெடுத்த வருடம் காபத்துல்லாவை உடைப்பதற்காக அப்ரஹா அல்லது உப்ரஹா என்று சொல்லக்கூடிய அந்த எமன் மன்னன் யானைகளை படைகளாக யானை படையிலே யானையிலே சவாரி செய்து யானையை கொண்டு காபாவை உடைப்பதற்கு வந்தான் அல்லவா அந்த ஆண்டுக்கு பெயர் ஆமுல் ஃபீல் ஆமுல் ஃபீல் என்றால் அலம் தர கைஃபால ரப்பு கபி அஸ்ஹாபில் ஃபீல் சூரத்துல் ஃபீல் இருக்கிறதே சூரத்துல் ஃபீல் என்ற அந்த அத்தியாயம் என்னவே சொல்லுகிறது காபாவை உடைக்க வந்த அந்த சப்போ சம்பவத்தை வட்டுருக்க சுருக்கமாக சொல்லுகிறது அவனுடைய நிலை என்ன ஆகிவிட்டது என்று அந்த ஆமுல் ஃபீல் காபாவை உடைக்க வந்த அந்த வருடம் அல்லாஹ் பாதுகாத்தான் அவன் உடைக்கவில்லை கடைசியாக அவன்தான் அதிலே இழிவாக்கப்பட்டு அதிலே வந்தவர்கள் சுக்கு நூறாக்கப்பட்டு போன சம்பவத்தை நீங்கள் அறிவீர்கள் அந்த வருடத்திலே ரபியுல்ல மாதத்திலே திங்கக்கிழமை சல்லல்லாஹு அலஹி வசல்லம் பிறந்தார்கள் சரியான அறிஞர்களின் கூற்று பிரகாரம் பிறை ஒன்பது பிரயத்தன பிறை ஒன்பதிலே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அப்துல்லா என்ற தந்தைக்கும் ஆமினா என்ற தாய்க்கும் பிறக்கிறார்கள் உயர்ந்த குறைஷி ஹாஷிமி கோத்திரத்திலே பிறக்கிறார்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் தாய் வழியும் தந்தை வழியும் மிக பிரபல்லியமான ஒரு அந்த சமுதாயத்திலே மிக உயர்ந்த குலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொடரிலே சல்லல்லாஹ் அலே செல்லம் பிறக்கிறார்கள் அன்புள்ளவர்களே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு குழந்தையாக பிறப்பதற்கு முதல் இதுதான் அதிகமான அறிஞர்களுடைய கருத்து சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே குழந்தையாக பிறந்து வரும்போது தந்தை இல்லை தாயின் வயிற்றில் இருக்கும்போதே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவருடைய தந்தை அப்துல்லா அவர்கள் மரணித்து விட்டார்கள் இதுதான் அதிகமான வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்து ஒரு சில ஆசிரியர்கள் சொல்கிறாங்க நபி அவர்கள் பிறந்ததுக்கு பிறகுதான் அவருடைய தந்தை மரணித்தார்கள் என்று ஆனால் அதிகமான அறிஞருடைய கூற்று அவர்கள் அவனுடைய தாயுடைய வயிற்றில் இருக்கும்போதே மரணிச்சிட்டாங்க அப்போ பிறக்கும் போதே ஒரு எத்தியுமாக அனாதையாக பிறக்கிறார்கள் அவங்களுடைய அவங்களுடைய தாயார் எடுத்து வளர்க்குறாங்க தந்தை இல்லாத ஒரு எளிமையான ஒரு வீட்டில் சல்லல்லாகு அழகி வசல்லும் ஒரு குழந்தையாக பிறந்திருக்கிறார்கள் அந்த காலத்திலே இருந்த ஒரு வளமை என்னவென்றால் அறவிகளிடத்தில் செவிலி தாய்மார் கிராமங்களிலே இருந்து வந்து அங்குள்ள பிள்ளைகளை எடுத்து கொண்டு செல்வார்கள் எதற்கு அந்த காலத்தில் நோய்கள் அதிகமாக பட்டணத்தில் சிட்டியிலே இருந்தது அப்படியான அந்த நோய்கள் வந்த குழந்தைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்றும் சுத்தமான அரபு மொழியை அவர்கள் கிராமத்தில் தான் படிக்க முடியும் என்பதற்காகவும் அதேபோல கிராமத்தில் தான் இயற்கையான உணவுகள் கிடைக்கும் குழந்தைகளை நல்ல உணவுகள் கொடுத்து வளர்க்கலாம் என்பதற்காகவும் அந்த காலத்தில் இருந்த ஒரு வளமை என்னவென்றால் செவிலி தாய்மார் வந்து பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் சல்லாம் அலைவாசல்ல அவர்களுக்கு பால் கொடுத்தவர்கள் மூன்று பேர் தாயை தவிர சுவைபா என்ற பெண் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல உம்மு ஐமன் என்ற பெண் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் பிரபல்லியம் ஹலீமா சாதியா சாதியா அந்த ஹலிமத்து சாதியா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்கள் கொடுத்ததான் பிரபல்லியமாக நமக்கு தெரியும் இது அல்லாத நான் சொன்ன மற்ற இரண்டு பெண்களும் கொடுத்திருக்கிறாங்க அவங்களுடைய தாயை தவிர ஹலிமா அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் இந்த குழந்தையை ஏன் எடுக்கிறார்கள் என்றால் ஆரம்பத்திலே தாய்மார் ஒரு கூட்டம் வாராங்க மக்காவுக்கு குழந்தைகளை எடுத்து கொண்டு சென்று அதன் மூலமாக அவர்களுக்கு ஏதாவது உதவிகள் கொடுப்பாங்க அந்த வீட்டுக்கார பெண்கள் அவங்க அதாவது அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த அடிப்படையில் ஒரு கூட்டம் வாராங்க பல வீடுகளுக்கும் குழந்தைகளை எடுக்க சென்ற போது நபி அவருடைய வீட்டுக்கும் வராங்க ஆனால் எடுக்கலை யாரும் எடுக்கலை நபி அவர்களை ஏனென்றால் இந்த வீட்டிலே குழந்தையை எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காதே தாய் இல்லாத தந்தை இல்லாத வீடு எளிய வீடு என்று யாரும் எடுக்கல ஹலிமத்து சாதி அருதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்கண்டா எந்த குழந்தையும் கிடைக்கவில்லைங்கிற காரணத்துக்காக ஹசூர்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்களை ஒரு பால் கொடு கொடுப்பதற்காக எடுக்கிறாங்க அந்த குழந்தையை எடுத்தவுடன் அவர்களுக்கு அல்லாஹூசுபஹானு தாலா பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுகிறார் அதாவது அவர்கள் வந்த ஒட்டகம் நன்றாக நடக்க ஆரம்பிக்கிறது அந்த ஒட்டகம் ஒரு பெண் ஒட்டகம் அந்த ஒட்டகத்திலே ஏற்கனவே இருந்த பாலை விட அதிகமாக சுரக்க ஆரம்பித்து விட்டது யார் பார் கொடுக்க வருவாங்க ஏற்கனவே குழந்தை உள்ளவர்கள் தானே அவர்களுக்கு ஏற்கனவே பால் குறைவாக இருந்த ஒரு பெண் ஆனால் நபி அவர்களை எடுத்தபோது அவர்களுக்கு அதிகமாக பால் சுரக்க ஆரம்பித்து விட்டது அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆடுகளெல்லாம் நன்றாக கொளுத்து வரக்கூடிய அவர்கள் போய் மேய்க்கக்கூடிய இடங்கள் நிறைய உள்ள இடங்களாக இப்படி பல அல்லாஹு தாலா நபி அவர்களை எடுத்த பறக்கத்தின் காரணமாக பல அற்புதங்களை பல வரக்கத்துகளை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கிறார் இதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இது ஒரு எதிர்காலத்திலே ஒரு சிறப்புமிக்க ஒரு குழந்தை ஒரு வறக்கத்தான குழந்தை என்பதை அவர்கள் அறிகிறார்கள் இதுதான் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடக்கூடிய செய்திகள் அன்புள்ளவர்களே இப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலே வளர ஆரம்பிக்கிறார்கள் நான் இந்த சம்பவத்தை விளக்கமாக சொன்னால் உண்மையில் சொல்ல முடியாது முடியுமா சொல்லுங்கள் ஒரு நாற்பது நிமிடத்தில் அவனுடைய பிறப்பை பற்றி மாத்திரம் பேச முடியுமா முடியாது எங்கே ஒரு சில செய்திகளை தான் காட்ட முடியும் அந்த அடிப்படையில் நான் சில தகவல்களை மாத்திரம் சுருக்கமாகத்தான் சொல்ல முடியும் நல்லா உடைய நல்லடியார்களே அன்பு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சொல்லுவார்கள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பாலைவனத்து ரோஜா என்று சொல்வார்கள் பாலைவனத்து ரோஜா அப்படி என்றால் பாலைவனம் என்றால் அது புட்பூண்டுகள் இல்லாத மரம் செடி கொடிகள் இல்லாத செழிப்பான பூமி இல்லாத ஒரு பூமிக்கு தான் பாலைவனம் என்று சொல்லுவோம் அதிலே ஒரு ரோஜா கொடி வளர முடியுமா ரோஜா மலர் மலர முடியுமா வாய்ப்பில்லை எப்படி பாலைவனத்தில் ஒரு ரோஜா கொடி வளர்ந்தால் அதிலே மலம் ரோஜா மலர்கள் மலர்ந்தால் எப்படி அதிசயமாக இருக்குமோ அப்படித்தான் நபி அவர்கள் இவ்வளவு உயர்ந்த அசலாக்குடன் நட்பண்புடன் மக்காவில் வளர்ந்தது ஒரு பாலைவனத்திலே ஒரு ரோஜா மலர் மலர்வது போல எப்படிப்பட்ட காலம் அது அந்த நபி அவர்களுடைய காலத்துக்கு சொல்லப்படும் ஐயாமுல் ஜாஹிலியா மடமை காலம் என்று சொல்லப்படும் மடமை காலம் அறிவில்லாதவர்கள் அதிகமாக வாழ்ந்த காலம் அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய காலம் அசிங்கங்கள் அதற்கு அளவில்லை சுருக்கமாக போனால் தன் பெண் குழந்தையே தன்னுடைய கையினால் குழி குளிதோண்டி புதைக்கக்கூடிய காலம் அல்லாஹு தாரா அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறான் உன்சா அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்ற ஒரு நன்மாராயம் சொல்லப்பட்டார் அல்ல எப்படி சொல்லலாம் பஷாரா பெண் குழந்தை பிறப்பது ஆண் குழந்தை பிறப்பதெல்லாம் ஒரு நன்மாராயம் அதிலும் நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா பெண் பிள்ளை என்பவர் ஒரு வீட்டுக்கு ஒரு ஒளி விளக்கு என்று சொல்வார்கள் அதெல்லாம் காலம் மாறிவிட்டது என்று பெண் குழந்தை பிறந்தால் ஒன்றை சொல்லலாம் இரண்டாவது பிறந்தால் அதை கொஞ்சம் யோசிக்கத்தான் செய்வார்கள் மூன்றென்றால் சொல்லவே தேவையில்லை இல்லவா அப்படியான ஒரு சுமையான ஒரு காலத்தில் வாழ்கிறோம் ஆனால் உண்மையில் பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைகளும் சரி அல்லாஹ் தரக்கூடிய என்ன பெரிய அருகுடை அதை நாம் சரியாக வளர்த்தால் நமக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது மறுமையிலே ஆனால் அந்திருந்த அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலே மடமை காலத்திலே இருந்த அந்த கொள்கை அந்த நிலை இன்றும் வந்திருக்கின்றது என்பதை பார்க்கும்போது கவலையாக இருக்கிறது அப்போ அந்த காலத்துக்கு நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறான் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததாக சொல்லப்பட்டால் அவங்க அதை எப்படி நினைப்பார்கள் என்றால் அவங்களுடைய முகம் கருத்து விடுமா முஸ்வத்தன் வகுவ கபீம் கோபத்தினால் கோபம் அதிகரிக்கும் போது முகம் என்ன செய்ய மாறிவிடும் அல்லவா கருத்து விடும் அல்லவா என்னடா எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததாக ஒரு செய்தி கிடைத்திருக்கிறதே என்று ஒரு நன்மாறாய செய்தியை அவன் கடுகடுத்த முகத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு காலம் அது நபி அவர்கள் வாழ்ந்த காலம் அவன் நினைப்பானாம் இந்த இழிவோடு மக்களுக்கு முன்னால் தலை சாய்த்து நான் வாழ்வதா அல்ல அந்த பிள்ளையை இந்த தவறான இந்த ஒரு பெயர் எனக்கு வந்துவிடக்கூடாது இந்த அவமானம் எனக்கு நீடிக்கக்கூடாது இந்த பிள்ளையை குழி தோண்டி உயிரோடு புதைத்து விடுவதா என்று முடிவெடுக்கக்கூடிய காலம் அது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் குபஹானு வதஆலா நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை என்ன செய்கிறான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட தவறான செயல்களை விட்டும் தூரமாகவே அல்லாஹ் தாலா அவர்களை பாதுகாக்குகிறார் அங்கே மதி இருந்தது மாதி இருந்தது சூது இருந்தது இன்னும் கொலை கொள்ளை வழிப்பறி கொள்ளை அல்லா சொல்லலாம் இல்லையா அல்லது மக்களை பத்தி சொல்லும்போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட நமத்துகளை கொடுத்தான் என்றால் அவர்களை சுத்தி கொலைகளும் கொள்ளைகளும் வழிப்பறி என்றெல்லாம் இருந்தது உணவுக்கு தட்டுப்பாடு ஆனா அது இல்லாத ஊராக இந்த ஊரை ஆக்கினோம் என்று தாலா சொல்கிறார் அப்ப அல்லாஹு தாலா மக்காவை அன்றிருந்தும் பாதுகாத்தான் இருந்தாலும் இந்த தவறுகள் அந்த மக்களிடத்தில் இருந்தது சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அவனுடைய வாழ்க்கையில் சிலையை வணங்கியது கிடையாது அவனுடைய வாழ்க்கையிலே தவறான காட்சிகளை பார்த்தது கிடையாது அதில் ஈடுபட்டது கிடையாது இப்படியாக அல்லாஹு ரபுல்லாலமீன் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை பாதுகாக்குகிறார் அல்லாஹு தாலா நபி அவர்களை சூரத்து நஜுமில் எப்படியெல்லாம் சொல்லாமல் பாருங்க அல்லாஹு தாலா நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை அவர்களுடைய அக்கில் அவங்களுடைய புத்தி கிளியரானது அதுல எந்த தவறும் ஏற்படவில்லை மாவல்ல சாஹிபுக்கும் உங்களின் தோழர் உங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட அந்த முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வழி தவறவும் இல்லை அவர்கள் தவறான வழியில் செல்லவும் இல்லை யார் சொல்வது அல்லாஹ் சொல்கிறான் அதே மாதிரி அல்லாஹு தாலா நபி அவர்களுடைய அறிவை பற்றி சொல்லுகிறான் அதே சூறாவிலே ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்தின் இரண்டாவது ஆயந்த முதல் ஓதினது அடுத்தது ஐந்தாவது ஆயத்திலே சொல்கிறான் அல்ல மஹூ ஷதீது குவா அவர்களுக்கு அல்லாஹு தாலா மிக வலிமை உள்ள திவிரில் அலைசலா மூலமாக அறிவை கற்றுக் கொடுத்தார் என்றால் வகையை கொடுத்தார் அவனுடைய அறிவும் சாதாரண அறிவல்ல ஒரு 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 சரியான இடத்திலே இருந்து வந்த அறிவு தான் அவர்களிடத்தில் இருக்கிறது அதே போல் அல்லாஹுக்கு சுபஹானு தாலா சொல்கிறான் அவர்களுடைய நாவு அது தவறு பேசாது அல்லாஹு தாலா அதே அத்தியாயத்தின் மூன்றாவது ஆயத்திலே சொல்கிறான் ஒமாயன் தி குவானில் ஹவா அவர்கள் மன உச்சை பிரகாரம் பேச மாட்டாங்க இது வஹி வருமோ அதைத்தான் பேசுவார்கள் நாவுதடமாறி பேசக்கூடிய வார்த்தை கூட நபி அவர்களுக்கு வராது அதையும் அல்லாஹு தாலா கொண்ட்ரோல் பண்ணுகிறார் அதே போல போலு அல்லாஹு தாலா அவருடைய பார்வையையும் கூர்மையான பார்வையாக கொடுத்திருக்கிறார் அவர்களின் பார்வை பற்றி சொல்லுகிறான் அது இல்லை எல்லை கடந்து விடவும் இல்லை சரியான பார்வை அவர்கள் எதை பார்க்குகிறார்களோ அது சரியான பார்வை அதே போல அவனுடைய உள்ளத்தை பத்தி சொல்லுகிறார் பதினோராவது ஆயத் அவனுடைய அவங்களுடைய அவங்க அல்லாஹுவை மகாராஜுடைய சம்பவத்தை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறார் அவர்கள் பார்த்ததை அவர்கள் உள்ளம் பொய் சொல்லவில்லை அதே போல சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய உயர்வு அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே நல்ல உயர்வான அவர்கள் அல்லாஹு தாலா அவருடைய சிறப்புகளை உயர்த்தி கொண்டே சொல்லுகிறார் என்ற செய்தியை சொல்லும் போது சொல்கிறான் நபியே உங்களுடைய நினைவை நாம் உயர்த்தி விட்டோம் அதே போல சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவருடைய குணத்தை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்து கலமுடைய கலமிலே சொல்லுகிறான் நபியே நீங்கள் ஒரு நற்குணம் படைத்தவர்கள் நல்ல குணம் உள்ளவர்கள் என்ன சொல்ல வேண்டும் இதற்கு பிறகு யாருடைய தஜுக்கியா யாருடைய கரெக்டர் தேவை சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அவர்கள் மாமனிதர் என்று சொல்வதற்கு தவறுகளில் ஈடுபடவில்லை என்று சொல்வதற்கு வேற என்ன தேவை இப்படிப்பட்ட ஒரு படைப்பு இப்படிப்பட்ட ஒரு பிறப்பு தான் யார் முகமது ரசூலுல்லா சல்ல அஹு அலஹி வசல்லம் அவர்கள் இப்படியான அழகான வளர்ப்பிலே சல்லல்லாஹு அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா நபி அவர்களுடைய கண்ணியம் நபி அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹு தாலா எவ்வளவு உயர்த்துகிறார் என்றால் மற்ற நபிமார்களை அழைக்கும் போது ய ஆதம் யா மூசா யா நூ என்றெல்லாம் அவர்களின் பெயர் சொல்லி அழைக்கிறார் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அழைக்கும் போது ய ஐயுல் முஸ்ஸம் யா ஐயுல் முத்தஸர் முஹம்மது முகமது சல்லி அவர்களை நபி என்று அழைக்குகிறான் என்று அழைக்குகிறான் புலவையை போத்துக் கூடியவரே என்று அழைக்குகிறான் யா முஹம்மது என்று அழைக்கவில்லை அல்லாஹு தாலா நபி அவர்களை குர்ஆனில் இவ்வளவு உயர்த்தி பேசக்கூடிய அந்த உத்தமர் தூதர் முஹம்மது ரசூல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் உடைய புறப்பு அவனுடைய வாழ்க்கை ரொம்ப உயர்ந்தது அதை நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் அதையெல்லாம் படித்து பல பாடங்களை புற வேண்டும் இதற்கிடையிலே சல்லல்லாஹு சல்லாஹூ வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹுக்கு செய்கிறார் அவர்கள் இப்படியான ஒரு அழகான படைப்பாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களை நபியாக ஆக்க வேண்டும் என்ற திட்டம் அல்லாவிடத்தில் இருக்கும்போது எப்படி செல்லல்லாஹூ அலைஇவ செல்லம் அவர்களை இப்படி பின்னணி கொண்ட ஒரு வாழ்க்கையை விடக்கூடாது அல்லாஹு தாலா அவர்களை ஒரு அழகான அந்த சமூகத்திலே ஒரு சிறந்த மனிதராக அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா அவர்களை ஆக்கியிருக்கின்றான் அசாதிக் அல் அமீன் உண்மை உரைக்கக்கூடியவர் நம்பிக்கைக்குரியவர் மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் தேவையுள்ளவர்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவர் என்றெல்லாம் அந்த சமூகத்தில் ஹதிஜா ரவி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அந்த வகை வந்த ஆரம்ப காலத்தில் ஜுபிலீல் அலி இஸ்லாம் அவர்களை ஆரம்பத்திலே ஹெரா குகையிலே சந்தித்து அவர்களை படியுங்கள் என்று சொன்னபோது எனக்கு படிக்க தெரியாது என்று சொல்ல அவர்களை அவர்கள் கட்டி அணைக்கிறார்கள் அவர்கள் அதற்கு பிறகு அவங்கள விடுறாங்க படியுங்கள் என்றால் எனக்கு படிக்க தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் அதையெல்லாம் பார்த்து எக்ரா பிஸ்மராபிக்கல்லதி சூரத்தில் அழக்கூடிய ஐந்து ஆயத்துக்களை அங்கே அவர்கள் ஓதி காட்டிவிட்டு அவர்கள் மறைந்து விட்டார்கள் யார் வந்தது என்ன நடந்தது தெரியவில்லை பயத்திலே வருகிறார்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் தன்னுடைய முதல் மனைவியும் அப்போது இருந்த அதே அந்த மனைவி மாற்றம் தான் ஹதிஜா ரதி அல்லாஹு தாலா அன்னஹா அவர்களிடத்திலே என்னை போத்துங்கள் போத்துங்கள் என்று சொல்கிறார்கள் அப்போது ஹதிஜா ரதி அல்லாஹு அன்னஹா அவர்கள் அவர்களை போத்தி விடுறாங்க ஒன்றுமே கேட்கல தன்னுடைய வீட்டிலே தன் கணவரோ தன் பிள்ளைகளோ இப்படியான ஒரு அவஸ்தையில் வந்தால் முதல் அவர்களை ஒரு ஆறுதல் படுத்த வேண்டும் அப்ப ஒண்ணும் கேட்கக்கூடாது அதற்கு பிறகு கேட்குறாங்க என்ன நடந்தது உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்போது ஹதிஜா ரவி அல்லாஹூ அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அபதா அல்லாஹு மீது ஆணையாக அல்லாஹ் உங்களுடைய ஒரு காலமும் வீணாக்க மாட்டான் என்ன காரணம் தெரியுமா நீங்கள் மற்றவர்களின் கஷ்டத்தை சுமக்கிறீர்கள் தேவையுள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வருகிறீர்கள் என்றெல்லாம் அவர்கள் லிஸ்ட்டை போடுறாங்க அந்த சமுதாயத்திலே நபி அவர்களுக்கு இருந்த பேர் அப்படிப்பட்ட சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நாற்பது வயதிலே இந்த நபித்துவம் என்கிற ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் பதிமூன்று ஆண்டுகள் மக்காவிலே நபியாக மக்கள் மத்தியில் இந்த தாவா பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறாங்க மூன்று ஆண்டுகள் மறைந்திருந்தும் பிறகு மக்காவுக்குள் வெளியிலேயும் அதற்கு பிறகு தாயிபுக்கும் சென்று ப கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே குலை மிரட்டல்களுக்கு மத்தியிலே நபி அவர்களை கொன்று விட வேண்டும் என்ற பல திட்டங்களை எல்லாம் அல்லாஹுக்கு சுபஹானு யாசிமு கமின் அன்னாஸ் உங்களை மனிதர்களின் அழிச்சாட்டியங்கள் அத்துமிரல்கள் இருந்து அவைகளிலிருந்து உங்களை பாதுகாப்பான் என்ற அல்லாஹுடைய அந்த உத்தரவு அந்த வாக்குறுதி அதன் பிரகாரம் நபி அவர்களுடைய களத்திலே அவர்கள் துணியை போட்டு அவர்களை கொண்டு விடலாம் என்று திட்டம் தீட்டுகிறார்கள் அத்த துரு ரஜினன் அன்ய கூரர் ரப்பி அல்லா என்று ரப்பு அல்லா என்று சொன்ன அந்த மனிதரையா கொள்றீங்க என்று அவ்வுபக்கரில் அவங்க தடுக்கிறாங்க சுஜூது செய்யும் போது அழுகிய ஒட்டகத்தின் குடல்கள் அவர்களுடைய உடம்பிலே வீசப்படுகிறது அவர்களை வீட்டிலே வைத்து கொண்டு விட வேண்டும் என்று முடிவெடுக்கப்படுகிறது அல்லாஹு சுபஹான அந்த ஹெஜ்ரத்தின் போது அனைத்தையும் தாண்டி அவர்களை பாதுகாக்கிறார் அவர்கள் அனைத்திலும் வெற்றியாளர்களாக மக்காவை விட்டும் மதினாவுக்கு ஹெஜ்ரத் போகிறாங்க பதிமூன்று ஆண்டுகளை கழித்து அவர்களுடைய வயது ஐம்பத்தி மூன்று நாற்பது வயது நபித்துவம் பத்து பதிமூன்று ஆண்டுகள் மக்காவிலே நபித்துவத்துக்கு பிறகு ஐம்பத்தி மூன்று அதற்கு பிறகு மதினாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள் அதுவும் அல்லாஹுடைய உத்தரவின் பிரகாரம் அந்த வரலாறும் உங்களுக்கு தெரியும் மதினாவுக்கு சென்றபோது மதினாவிலே அவர்களுக்கு ஆறுதல் விட்டதா என்றால் இல்லை அங்கேயும் பெரிய சோதனை அங்கே தொடர்ந்து யுத்தங்கள் நடக்கிறது பிரபல்யமான யுத்தங்கள் தான் நமக்கு தெரிந்தது அது அல்லாத சின்ன சின்ன யுத்தங்கள் நபியர்களை பல முறைகளிலே அவர்களை இடைஞ்சல் படுத்தக்கூடிய சம்பவங்கள் வார்த்தை பிரயோகங்கள் என்றெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹூ ஆலமீன் அனைத்து சதிகளிலே இருந்து சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பாதுகாக்கிறார் அன்புள்ளவர்களே அதை தாண்டுகிறார்கள் அத்தனை யுத்தங்களிலும் சல்லல்லாஹு அலஹிம் வசல்லாம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஹெஜ்ரி ஆறாம் ஆண்டு அவர்கள் தாபாவுக்கு உம்ரா செய்யக்கூடிய நோக்கத்துக்கு வராங்க அதையும் தடுத்து விடுறாங்க உடன்படிக்கைன்னு நாம் சொல்லுவோம் அதுக்கு பிறகு அல்லாஹ் குசு பஹானஹூமத்தால ஹெஜ்ரி எட்டாம் ஆண்டு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர்களை எடுத்துக்கொண்டு மக்காவுக்கு வந்து மக்காவை கைப்பற்றுகிறார்கள் மக்கா நபி அவர்களின் கீழே வந்துவிட்டது இந்த வரலாறுகள் தொடர்கிறது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வதாவை முடிக்கிறாங்க ஒரு நாள் ஒரு அன்சாரி சஹாபி ஒரு நாள் ஒரு அன்சாரி சஹாபியுடைய ஜனாசாவை முடித்துவிட்டு சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வரும்போது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு தலைவலி ஆரம்பிக்கிறது இதுதான் நபி அவர்களுடைய கடைசி காலத்து நோய் கடுமையான தலைவலி எந்த என்னால் அவர்கள் கட்டியிருந்த தலப்பாகிக்கும் மேலாலும் சூடு தெரியக்கூடிய அளவுக்கு அந்த நோய் அதிகரிக்கும் போது சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு தொழுகை நடத்த முடியாத அளவிற்கு சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் ஆக்கப்படுறாங்க அப்போ அவங்க கேட்குறாங்க அசல்லன்னாசு மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்குறாங்க இல்லை யார உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஹப்சா ரதி அல்லாஹூ தாலா அன்னஹா அவர்களுடைய ஒரு பாத்திரம் அதிலே நபி அவர்கள் என்னை இதில் வைத்து பல கிணறுகளிலிருந்து தண்ணியை கொண்டு வந்து இன்னும் மீது ஊற்றுங்க அப்போ இப்போ கூட நம்ம சொல்ல இல்லையா டாக்டர் என்ன சொல்லுவாங்க காய்ச்சல் வந்தால் முதல்ல என்ன செய்யணும் ஃபெஸ்டைட் என்ன செய்யணும் உடலை நல்ல துணியால் போட்டு உடலில் இருக்கிற அந்த சூட்டை எடுக்கணும் அப்போ வந்து உடலில் தூ காய்ச்சல் வந்தால் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்கிறது சரியான முறை அல்ல சரியான முறை தண்ணி பழனும் அப்போ தான் நம்மளோட உடல் முதல்ல ஃபஸ்ட்டில் நம்மளோட உடல் அறியக்கூடிய என்ன செய்யணும் சூட்டு வழியாக்க போகணும் சல்லல்லாருன்னு சொல்லாங்க எனக்கு நீங்கள் குளிப்பாட்டுங்க என்னை ஒரு ஒரு பாத்திரத்தில் வைத்து இனிமேல் தண்ணியை ஊற்றுங்க அதற்கு பிறகு சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களுக்கு அந்த நோய் குறைகிறது நோய் குறைகிறது இப்போ சல்லல்லாகு அழகி வசல்லம் பள்ளிக்கு போகலாமாண்டு பார்க்குறாங்க முடியலை திரும்ப ஊற்றி செல்லாங்க தண்ணியை திரும்ப ஊற்ற இப்படி மூன்று அல்லது நான்கு தடவைகள் ஊத்தப்படுகிறது ஆனால் அவர்களால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை அப்போ சொன்னாங்க முரு அபாக்கரின் பின்னாஸ் அபுபக்கர் சித்தி கிருதி அல்லாஹு தாலா அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஏவுங்கள் அவர்கள் மக்களுக்கு தொழுகையை நடத்தட்டும் அவர்கள் மக்களுக்கு தொழுகையை நடத்தட்டும் விமாமாக நிற்கட்டும் ஐசா ரவி அல்லாஹூ தாலான்னு அவங்க சொல்லாங்க யார் அல்லா என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை மிக இலகிய மனமுடையவர்கள் அவங்களால் அதை சுமக்க முடியாது உமர் ரதி அல்லாஹூ தாலான் அவர்களுக்கு நீங்கள் அந்த பொறுப்பை கொடுங்கள் என்று சொல்லாங்க அப்போ சல்லல்லா அலிசலம் மீண்டும் சொல்லாங்க முருன் அபுபக்கர் ரதி அவர்களுக்கே நீங்கள் அதை சொல்லுங்கள் என்று மூன்றாவது தொடவியும் சொல்லாங்க அதே ஆய்சனாய் சொல்லாங்க கோகப்படுறாங்க இந்த யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த கூட்டத்தார் போன்று நீங்கள் இருக்கிறீங்களே அபுபக்கருக்கே நீங்கள் சொல்லுங்கள் அதி அல்லாஹு அவர்கள் தான் தொழுகை நடத்த வேண்டும் என்று அப்போதுதான் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தாலாண் அவர்கள் தொழுகையை நடத்துகிறார்கள் அன்புள்ளர்களே இந்த காலகட்டத்திலே சல்லுல்லாஹு அலகி அவர்கள் கேட்பாங்களாம் நாளைக்கு நான் எந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய நாள் நபி அவர்கள் பல மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள் இல்லையா அப்ப நாளைக்கு நான் எந்த வீடு இதை மற்ற மனைவிமார்கள் வழங்கி கொண்டாங்க நபி அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா என்டைய அந்த வீட்டை எதிர்பார்க்கிறார்கள் என்று இன்னும் சில ரிவாயத்திலே அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள் எல்லா மனைவிமாரும் அனுமதி கொடுக்குறாங்க சல்லல்லாஹு அலைஹி அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷா ரதி லாஹு தாலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு எல்லா மனைவிமார்களுடைய முழு விருப்பத்தோடு அவர்கள் அங்கே சேர்கிறார்கள் இப்போது சஹாபாக்களுக்கு கடுமையான கவலை நபி அவர்களுடைய இந்த நோயை கண்டு சஹாபாக்கள் மிக கவலையிலே ஆழ்ந்திருக்கிறார்கள் ஒரு நாள் அதாவது காலை மரணிக்க போகிறார்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அன்று சுபகு தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது அவ் பக்கர் சித்தீக் ரதி தாலா அன்ஹு அவர்கள் சுபகு தொழுகையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சஹா நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியுல்லாஹூ தாலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே இருந்து அந்த திரையை ஒதுக்கி சஹாபாக்களை பார்க்கிறார்கள் சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் சுபகு தொழுகையை அபுபக்கர் சித்தி கருதி அல்லாஹூ தாலானவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் வண்ணி கொண்டார்கள் நபி அவர்களுக்கு முழுமையாக நோய் குணமாகிவிட்டது நபி அவர்கள் நம்மளோ வந்து சேரப்போகிறார்கள் என்ற அந்த சந்தோஷத்தில் மிகவும் அவர்களுடைய கொழு தொழுகையிலேயே அவர்கள் கொள்ளும் அளவுக்கு சஹாபாக்கள் கடுமையாக சந்தோஷப்பட்டார்கள் அபுபக்கர் சித்தி கிருதி அல்லாஹூ தாலான் அவர்கள் அவர்கள் பின்வாங்குகிறார்கள் நபி அவர்களை இமாமத்துக்கு அன்புவதற்கு சல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் உங்களுடைய தொழுகைகளை உங்களுடைய தொழுகையை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் என்று விட்டு அந்த திரையை ஒதுக்கிவிட்டு மீண்டும் வீட்டுக்குள் நுழைந்து விட்டார்கள் அதற்கு பிறகு சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய சக்கராத்துடைய நேரம் ஆரம்பிக்கிறது அன்புள்ள சகோதரர்களே தாய்மார்களே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த நீண்ட பிரியாணத்துக்கு பிறகு அவருடைய கடைசி நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்திலே சல்லல்லாஹூ அலை அவர்கள் சில வார்த்தைகளை தன்னுடைய உண்மத்துக்கு சொல்லிவிட வேண்டும் உங்களுக்கு தெரியும் சக்கராத்துடைய நிலை என்பது அது ஒரு கடுமையான நிலை சல்லல்லாஹு அலைஇஹி அவர்கள் அவர்களுடைய அந்த சக்கராத்துடைய நேரத்திலே சொல்லுகிறார்கள் மௌத்தி சக்கராத் அல்லாவுடைய இந்த இந்த கலிமாவை சொல்லிவிட்டு ஏகத்துவ வார்த்தையை சொல்லிவிட்டு மரணத்திற்கு சக்கராத் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான மயக்கம் ஏற்படக்கூடிய ஒரு விதமான கஷ்டம் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது என்ற செய்தியை அந்த நேரத்திலே சல்லுல்லா அருசென் சொன்னாங்க அப்போ சக்கராத்துடைய நேரத்தில் மனிதன் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேச மாட்டான் இதை சொல்லாமல் மரணித்து விட்டால் நம்முடைய உம்மத்துக்கு அல்லது நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பல பிரச்சனைகள் வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சுருக்கமாக சொல்லுவாங்க அப்படித்தானே சும்மா பேசுவாங்களா வந்ததே எல்லாம் இல்லை அப்ப இந்த நேரத்திலே சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சில முக்கியமான செய்திகளை சொல்லுகிறார்கள் அதில் ஒன்றுதான் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு எச்சரிக்கையில் ஒரு எச்சரிக்கை என்னன்னு சொன்னா ஆயிஷா ரவி அல்லாஹு தாலான்னு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹுல் புகாரி மற்றும் சஹி முஸ்லீமில் இந்த செய்தி ப செய்தி பதிய யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹுடைய சாகம் உண்டாகட்டும் ஏனென்றால் அவர்களின் நபிமார்களின் கபறுகளை அவர்கள் வணக்கஸ்தலமாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படி என்றால் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களே அவங்க அவங்களுடைய கபறுகளையே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இந்த கபுறு வணக்கத்தை எதிர்த்தவர்கள் அவங்களுடைய கபருக்கு இந்த நிலையா அவங்களுடைய வேதங்களில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க ஆனா இப்படியான ஒரு காலம் காலமாக அல்லாஹ் அன்றி வணங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியவர்கள் வர் ரிவாயத்துகளில் வருகிறது இந்த ஹதியதல்ல வருவாயத்திலே வருகிறது இந்த கபரு வணக்கத்தை உருவாக்கக்கூடியவர்களை பற்றி சல்லல்ல சொன்னாங்க இவர்கள் அல்லாவிடத்திலே மிக கெட்டவர்கள் என்றால் அவர் உருவ வணக்கத்தை உருவாக்கியவர்கள் அவர்கள் உருவ வணக்கத்தை உருவாக்கியவர்கள் அது காலங்காலமாக நடப்பதற்கான ஒரு அடிப்படையை உருவாக்கியவர்கள் என்று சல்லான்னு சொல்லாங்க இப்போ வந்து அந்த நேரத்திலே சல்லல்லாஹூ அலஹி அவர்கள் சொன்ன முக்கியமான வசியத்தில் உண்டு கபு வணக்கத்தை நபி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் பிறகு சல்லல்லு சொல்லாங்க அவர்கள் செய்த காரியத்தை எச்சரித்து இந்த உம்மத்துக்கும் இது வந்துவிடக்கூடாது இந்த நிலை என்று சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் கடைசி மூச்சியிலே சொன்ன ஒரு எச்சரிக்கையை நாம் வழங்க வேண்டும் அதே போல இன்னும் ஒரு ஹதீதிலே வருகிறது அஹ் சல்ல அஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன இந்த கடைசி அதாவது ஐந்து நாட்களுக்கு முன்னால் சொன்ன ஒரு செய்தியிலே சல்ல அல்லு அலிஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு முன் சென்றவர்கள் அவர்களுடைய நபிமார்களின் கபர்களை வணக்கஸ்தலமாக எடுத்துக்கொண்டார்கள் அவங்களுடைய நல்லடியார்களின் கபுறுகளை வணக்கமாக எடுத்துக்கொண்டாங்க நீங்கள் கபர்களை வணக்கஸ்தலமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்னிக்கும் அந்த அப்படி செய்வதை நான் உங்களை தடுக்கிறேன் சஹி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது அன்புள்ளவர்களே இந்த வார்த்தையிலே இந்த வசியத்திலே கடைசி நேரத்தில் நபி அவர்கள் சொன்ன இந்த விஷயத்திலிருந்து நாங்க விளங்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இன்று நம்முடைய சமுதாயத்திலே கபுர் வணக்கம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலாவது ஹிஜிரி ஆண்டில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் கிட்டத்தட்ட நபி அவர்களுடைய மரணம் என்றால் எத்தனை நாற்பத்தி நாலுல ஒரு பதினொன்று பத்த கழிங்க முப்பத்தி நாலு ஆண்டு என்ன ஹிஜிரத்தை வச்சு தானே நபி அவங்களுடைய ஹிஜிரத்தை வச்சு தானே இந்த கணிப்பு அவர் பத்த கழிச்சிட்டு பாருங்க ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன ஒரு எச்சரிக்கை கபறுகளை ஸ்தலமாக எடுக்காதீங்க இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் செய்கிறாங்களா இல்லையா ஆ செய்கிறாங்களா இல்லையா சொல்லுங்க நான் சொன்னதில் தவறு இருந்தால் நான் திருத்திக்கிறேன் செய்கிறாங்களா இல்லையா செய்கிறாங்க நான் எப்போ போய் ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு ரெண்டு கிழமை தான் எங்களோட ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு தர்காவுக்கு அந்த பகுதியால் போகக்கூடிய ஒரு தேவை ஏற்பட்டது போனபோது அங்கே அந்த தர்காவில் அந்த தர்காவுடைய மெயின் நுழைவாயில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால் நான் போட்டோ கூட எடுத்தேன் அதாவது யா காதிர் முராது ஹாசில் யா காதிர் முராது ஹாசில் அப்படின்னு என்ன நாட்டங்களை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்தவரே யாரு உள்ள அடங்கப்பட்டிருக்கூடிய வலியுள்ளா அதில் வலி உள்ளா அடங்கப்பட்டாரா இல்லை யாருமே இல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது யாரும் அடங்கப்படாமல் ஒரு கட்டை மிதந்து வந்த அப்படி வரலாறுன்னு சொல்லுவாங்க ஒரு கட்டை கடலில் மிதந்து வந்து அது அங்கே அடங்கப்பட்டதாக அதே சாஹூல் அஹமீத் வலியுள்ளாவுடைய என்றெல்லாம் சொல்லாங்க நான் அங்கே அவ்வளோ அவளியாக்களை குறை சொல்ல வரவில்லை அங்கே அடங்கப்படவில்லை என்னும் ஒரு பேச்சு வந்தது கட்டைதான் எங்க கடல் மூலமாக தமிழ்நாட்டில் இருந்து ஷாஹுல் ஹமீத் வலியுல்லா அல்லது வேற ஒரு வழியுள்ளாவுடைய பேர் அவங்க வந்ததை இவங்க எங்கே அடக்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி அது ஒரு வழியுள்ளா அடங்கப்பட்டதாக வைத்துக் கொள்வோம் வலியுல்லாக்களை குறை சொல்லல அல்லா ஃபாதா என்லா அல்லாஹிலாஹு அல்லது அது சொல்ல வரல இந்த செய்தி அங்கு அடங்கப்பட்டவர்கள் ஒரு வழியாகத்தான் இருக்கட்டும் என்று கொள்வோம் யா காதிர் முராது ஹாசின் இதை ஒரு மூமின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமாங்க ஒன்றுமே பேசாம இருந்தால் நான் பேசினது என்ன சரியில்லாமல் பேசுறாலும் நீங்கள் அதை விரும்ப இல்லையா என்ன செய்தி சொல்லுங்கள் சொல்லக்கூடாது ஏய் இது நாம் சாதாரண அல்ல நம்முடைய எல்லா அதாவது ஃபவுண்டேஷனே தோன்ற மாதிரி கீழே உள்ள பவுண்டேஷனே தோண்டி எங்க எங்கள் பில்டிங்கிலிருந்து என்ன தொழுது என்ன நோன்பு பிடிச்செண்ண என்ன ஹஜ் அஜி என்ன இதில் அங்கே பேசுறது இல்லை இப்போ ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் அவங்க திருந்திருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லலாம் திருந்தில்லை அப்படி தான் இருக்குது அந்த தர்காவை வளைத்து பல வாசகங்கள் அதில் இன்ன பெரியாரே எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள் அவசரமாக நிறைவேற்றுங்கள் அந்த வாசகமெல்லாம் எழுதப்படுகிறேன் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இன்னும் பெரியாரே எங்களுடைய தேவையை நிறைவேற்றுங்க எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளுங்க அவசரமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் செல்லல்லா வலிய அவர்களை நாங்கள் நேசிக்கணும் நாங்கள் புகழணும் என்றெல்லாம் பேசுகிறோமே இந்த ரசவுல்லாயி செல்லல்லா சிலம் அவர்கள் கடைசி நேரத்திலே சொன்னார்களே கடைசி நேரத்திலே சொன்னார்களே செய்தி அதை நான் பின்பற்றலை இதனுடைய இஸ்லாத்தையே விடும் யாராவது அல்லாவுடைய படைப்பில் யாராவது அவங்க மலக்குமார்களாக இருக்கட்டும் நபிமார்களாக இருக்கட்டும் சோகதாக்களாக இருக்கட்டும் சாலிகங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாவுடைய பவர் இருக்குது அல்லாவிடத்தில் கேட்பதை அவர்களிடத்தில் கேட்கலாம் அல்லா செய்யக்கூடிய உதவிகளை அவர்களும் செய்வார்கள் என்று நம்பினால் நம்பினார் அவர் கேட்க போகலை அதை செய்யலை அந்த நம்பிக்கை சரின்னு சொன்னால் இஸ்லாமிய ஹுக்கும் இஸ்லாமிய சட்டம் என்ன அதாவது அல்லாவுடைய ஒரு படைப்பு அவங்க அம்மிமார்களாக இருக்கலாம் ஷோஹாக்களாக இருக்கலாம் சாரீஹங்களாக இருக்கலாம் மலக்குகளாக இருக்கலாம் இவங்க அல்லாவுடைய பவர் அவங்க இருக்கு அல்லாவுடைய பண்புகள் அவங்களுக்கு இருக்கிறது அல்லாஹ் சில வணக்கத்தில் ஏதாவது ஒன்றை கூட செய்யலாம் ஒன்றையாவது செய்யறதுக்கு அவங்ககிட்ட அனுமதி அல்லது அல்லாவிட்ட உள்ள சில பவர் அவங்கிட்ட இருக்குது என்று நம்பினா அவங்களுடைய நிலை என்ன அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வழியாயிட்டாங்க பாரதூரமான செய்தி அவங்க செஞ்சாமல் அழிந் அழிந்துவிடும் இதில் தௌபா செய்யாமல் மரணத்தால் அவன் நெருங்கிற நிரந்தர நிரகவாதி அவர்களே இஸ்லாமியர்களுடைய மைய வாடியில் அடக்கக்கூடாது இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் இது யாராவது இல்லைன்னா சொல்லுங்கள் நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க அப்படி யாராவது சொன்னால் கேட்டு சொல்லுங்கள் ஹசூல்லாய் செல்லல்லா சொல்லும் இந்த செய்தியை அவங்களுடைய கடைசி நேரத்தில் வசியது செய்கிறாங்க ஆக நான் நபியை நேசிக்கிறவர் என்று சொன்னால் இந்த வசியா என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் சரி அடுத்த வசியாக பாருங்கள் சல்லாஹ் அலி வஸ்லாம் அல்லாஹு அலி அல்லாஹு அறிவிக்கிறார்கள் நான் சொன்ன ஹதீஸ் எல்லாம் புகாரி முஸ்லமி ஹதீஸ் இந்த ஹதீஸ் அனசு மாலிக் ரவி அல்லாஹு தாலா்கள் சொல்லாங்க கானத் வசியத் ரசூல் இல்லாஹி அலஹி வசல்லம் வசலம் மவுத் நபி அவர்களுக்கு மரணம் வந்தபோது அவருடைய அந்த வசியத்தில் முக்கியமான வசியத்தாக ஒரு அடிப்படையான வசியத்தாக இருந்தது அசலா தொழுகை அன்புள்ளவர்களே அல்லாஹுடைய நபியை நான் ஏசிக்கிறேன் என்று சொன்னால் அந்த நேசம் உண்மையானது என்று சொன்னால் என்னிடத்தில் ஐங்கால தொழுகை அந்தந்த நேரத்திலே தொழாமல் இருந்தால் என்னுடைய நேசம் பொய்யானது என்னுடைய வாதம் பொய்யானது கடைசி நேரத்திலே அவர்களுடைய சக்கராத்துடைய நேரம் கஷ்டமான ஒரு நேரத்திலே கலிமாவை சொல்லி அல்லாஹு பல செய்திகளை கேட்கக்கூடிய நேரத்திலே இந்த வார்த்தையை சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது என்னுடைய உம்மத்து பாரிய நஷ்டத்தில் இருந்து விடுவார்கள் என்கிற காரணத்தினால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடுத்த வசதி என்ன அசலா அஸ்லாத் தொழுகையில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உமரதி அல்லாஹு தாலான் அவர்கள் தொழில் கொண்டிருக்கும் போது அங்கே கொல்லப்படுகிறார்கள் பின் மக்களுக்கு மக்களுக்கு இமாமுடைய தொண்டிப்பு நின்று விட்டது இமாமுக்கு என்ன நடந்து விட்டது என்று தெரியவில்லை குழம்பி போயிருக்கிறார்கள் குற்றவீரோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய உமரதி அல்லாஹு தாலான் அவர்கள் மக்கள் தொழுந்து விட்டார்களா என்று கேட்கிறார்கள் இந்த தொழுகை என்னிடத்தில் இல்லை என்றால் இந்த அல்லாவுடைய தூதருடைய வசியத்தின் என்னிடத்திலே பின்பற்றப்படவில்லை என்றால் நான் நபியை புகழுகிறேன் என்று சொல்வதில் அந்த வாதம் உண்மையா முதன் முதலில் கடமையாக்கப்பட்ட வணக்கம் அதுதானே கபிரிலே முதல் கேட்கப்படக்கூடிய வணக்கம் அதுதானே அதுவே என்னிடத்திலே இல்லை நான் நபியை புகழுகிறேன் பாட்டுப் படித்தால் ரபியில் அவல் மாதம் மீலாது விழாவை கொண்டாடிவிட்டால் விட்டால் மௌழித்து படித்து முகப்பத்து கிளியர் ஆகிவிடுமா முகப்பத்தை நீ வாழ்க்கையிலே நடத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் நடத்த வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நபி அவர்களுடைய சுண்ணா காலையில் நீ உங்களுடைய பெட்டிலிருந்து எழுந்து எழுந்து விட்டீர்களா நீங்கள் திரும்ப தூங்க வரும் வரை எத்தனை செயல்கள் செய்ய போறீங்க அத்தனையையும் நாம் நிறைவேற்றுகிறோமா அதிலே எத்தனை நம்முடைய வாழ்க்கையில் விடுபட்டு இருக்கிறது மார்க்கத்தின் அடிப்படை எத்தனை ஓட்டை உடசல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நபி அவர்களை நான் பின்பற்றுகிறேன் நபி அவர்களுடைய நேசம் எனக்கு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் என்ன உண்மை இருக்கிறது ஆக நபி அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்றால் நபி அவர்களுடைய சுண்ணா அவர்கள் விட்டு சென்ற வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும் அதே போல சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய மரணித்தபோது சஹாபாக்கள் துவண்டு விட்டார்கள் சஹாபாக்கள் சஞ்சலப்பட்டார்கள் அவர்கள் நிலை மாறிவிட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் உமரதி அல்லாஹு தாலா அனு அவர்கள் சொல்லாங்க அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை அல்லாஹு அவர்களை அல்லாஹு தாலா மீண்டும் எழுப்புவான் யார் எதுக்கு மாறாக செல்லுகிறார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்தான் தான் விடை செல்லும் என்று சொல்கிறார்கள் அவர்கள் நபி அவர்களுடைய மரணத்தை மறுக்கவில்லை அவர்கள் நிலைகுலைந்து விட்டார்கள் எவ்வளவு கவலை என்று பாருங்கள் நபி அவனுடைய மரணத்தை கேட்டு ஆனால் அவுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தாலானவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை அந்த சஞ்சலமான நேரத்திலும் சரியாக நிறைவேற்றி காட்டினார்கள் அவர்கள் மக்களையெல்லாம் ஒரு ஒரு கூட்டத்தினர் அல்லது ஒரு சிலர் உமர் ரதி அல்லாஹூ தாலா என்டைய கூட்டு சரியாக இருக்குமோ என்று நம்பும் அளவுக்கு அவர்கள் அதில் உறுதியாக இருந்தாங்க சிலர் அந்த கருத்துக்கு சென்று விட்டார்கள் இப்போது அபுபக்கர் ரிதி அல்லாஹூ தாலான் நபி அவர்களின் மரணத்தை கேள்விப்பட்டு வாராங்க வந்து அவங்களுடைய முகத்திலே முத்தமிடுக்கிறார்கள் அவர்களை போத்தி வைத்த துணியை எடுத்துவிட்டு முத்தமிடுறாங்க யார் சூரல்லா நீங்கள் உயிர் வாழும் போதும் மரணத்துக்கு பிறகும் மனமாக இருக்கிறீர்களே என்று அவர்கள் நபி அவர்களை பார்த்து அவர்களுடைய கவலையை விட்டு உமர் ரீதியல்லாஹு தாலான்வர்களை பார்த்து போதும் இருங்க அப்படிங்கிறாங்க உமர்ல சொல்லாங்க நான் இருக்க மாட்டேன் என் கருத்தை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அவங்களுடைய நிலையை அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க இப்ப இவங்களை அர்த்தம் இல்ல இப்ப நாம மக்களுக்கு உண்மையை சொல்லுவோம் என்று சொல்லி ரசூலுல்லா உமர் ரதி தாலான் அவர்கள் மக்களை பார்த்து சொல்லாங்க அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுவை போற்றி சொல்லாங்க அம்மாத் அலா மன்கான் அலா மன்கான்பு முஹம்மதன் முகமதன் கதமாத் யார் உங்களில் முகம்மதை சல்லாஹூ அலஹி வசல்லம் வடங்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ முகமது சல்லாஹூ அலி வசல்லம் நிச்சயமாக மரணித்து விட்டார்கள் உமர் சொல்லுவது போல உமரதி அல்லாஹு தாலா சொல்லுவது போல அவர்கள் மரணிக்கவில்லை மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுப்பார் என்பது உண்மை அல்ல பிறகு அதற்கு ஆதாரமாக அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பிறகு சொல்லாங்க ஒமன் கான் ஐயா அபுதுல்லா யார் அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்களோத் அல்லாஹ் உயிருள்ளவன் அவன் நித்திய ஜீவன் அவன் மரணிக்கவே மாட்டான் அவன் இருக்கிறான் பிறகு சொல்லாங்க இன்ன கமையு துன்வ இன்னஹும் தூண் நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் மமா முகமது என்றெல்லாம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அவர்கள் கொல்லப்பட்டாலோ இயற்கையான மரணம் வந்தாலோ நீங்கள் உங்களுடைய இஸ்லாத்தை விட்டு நீங்கள் விட்டு விட்டு சென்று விடுவீர்களா என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஓதி காட்டும் போது அப்போதான் உமரதி அல்லாஹு தாலான் அவர்களுக்கும் அந்த கருத்தில் இருந்த ஒரு சிலருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆயத்து குருவானில் இருக்கின்றதா என்ற சிந்தனை வருகிறது தங்களுடைய கருத்தை விட்டுவிட்டு உண்மையில் நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற நிலைக்கு விட்டார்கள் இங்கே ஒரு செய்தியை விளங்க வேண்டும் நமக்கு எத்தனை வருடங்கள் ஒரு கொள்கையில் இருந்தாலும் ஒரு செய்தியை சரி சரி கண்டிருந்தாலும் குர்ஆனும் ஹதீதும் அதற்கு மாறாக இருக்கிறது நாம் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய கொள்கை குர்வானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமானது என்று யார் சொன்னாலும் அது சரி என்று தெரிந்துவிட்டால் காலம் காலமாக செய்ததை இவருக்காக விட முடியுமா என்ற அந்த முரட்டு கொள்கை இருக்கக்கூடாது அந்த பெருமை இருக்கக்கூடாது சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ சொர்க்கம் சொல்ல மாட்டார் யார சூழல்லா எங்களுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் எங்களுடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இது விரும்பியின் அடையாளமா சல்லல்லா சொன்னாங்க இல்ல இன்னல்லாஹ ஜமீல் ஹெபுல் ஜமால் அல்ல அழகானவன் அழகை விரும்புகிறான் பெருமை என்பது பத்தருள் ஹக்கி வகம் துன்னாஸ் உண்மை உண்மை என்று தெரிந்ததற்கு பிறகு யார் சொன்னாலும் சரி குருவான் சொல்லுகிறது என்னுடைய கொள்கைக்கு மாற்றமாக ஹதீ சொல்லுகிறது என்னுடைய செயலுக்கு மாற்றமாக நான் குருவானுக்கும் ஹதீசுக்கும் மேலே முரண்படுகின்றேன் என்று எப்ப தெரிகிறதோ அன்றையே விட்டுவிட வேண்டும் அன்புள்ளவர்களே முடிவுக்கு வருகிறேன் இப்படியான ஒரு காலகட்டத்திலே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பத்தி அன்னை ஆயிஷா ருதி அல்லாஹு தாலா அவங்க சொல்றாங்க சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆஹ் இந்த நிலையத்திலே அவர்களுக்கு சில நேரம் மயக்கம் வருகிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் பாத்திரத்திலே தண்ணீர் பாத்திரத்திலே கையை வைத்து முகத்தை தடவுகிறார்கள் பிறகு அவனுடைய மயக்கம் தெழுகிறது பிறகு சொல்லாங்க அல்லாஹ் மயில்லர் ரஃபீக் அல்லா யா அல்லாஹ் உயர்ந்த மக்களோடு சுகதாக்களோடு சாலிகங்களோடு நல்லடியார்களோடு என்னை சேர்த்து விடுவாயாக இன்னொரு வாயத்திலே வருகிறது ஐஷா ரீ அல்லாஹு தாலா நாங்கள் சொல்லாங்க நபி அவர்களுடைய இந்த எஹ்திவார் இந்த சக்கராத்துடைய நேரத்திலே அவர் எனக்கு ஒரு பெரிய அல்லாஹுடைய ஒரு பெரிய அருட்கொடை என்னவென்றால் அவங்களுடைய அந்த தலை இருக்கிறதே என்னுடைய வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் இடையில் அதாவது நபி அவர்களை சாத்தி வைத்திருந்தார்கள் இந்த நேரத்தில் தான் அல்லாவுடைய தூதருடைய ரூஹ் பிரிந்தது அந்த பெருமை எனக்கு இருக்கிறது சல்லுல்லாஹூ அலேஹி அவர்கள் இப்படி இருந்து போது நபி அவர்களின் உத உதடு ஆடுவதை நான் பார்த்தேன் ஏதோ சொல்லுவது மாதிரி இன்னைக்கு விளங்கியது காது கொடுத்து கேட்டேன் இந்த ஈமான் என்ற இஸ்லாம் என்ற நியமித்துக்களை கொடுத்தானோ அந்த ரவிமார்கள் சாலிஹிங்கள் அந்த நல்லவர்களோடு யா அல்லா என்னை சேர்த்து விடுவாயாக தன்னுடைய கையை உயர்த்தி இலர் ரஃபீக் இல்லா அந்த மக்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லா என்று சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் போதே கை கீழே விழுந்தது உயிர் உயிர்பிறந்து விட்டது முஹமது ரசூலுல்லா சல்லு அலேஹி வசல்லம் அப்படிப்பட்ட அந்த நபி அவர்கள் விட்டு சென்ற மார்க்கம் இருக்கிறது அந்த மார்க்கத்தை உயிர்ப்பிப்பது அவர்கள் காட்டித் தந்த வழியை உயிர்ப்பிப்பது என்னுடைய உங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அதை விட்டுவிட்டு அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு அப்படியான மஜிலிஸ்களுக்கு அழைக்கப்பட்டால் அதை புறக்கணித்து விட்டு காதில் கேட்டாலும் கண்ணால் படித்தாலும் அதை அற்ப இன்பங்களுக்காக அதை காணாத ஒன்றாக கேட்காத ஒன்றாக ஆக்கிவிட்டு குருடனாக செவிடனாக இருந்து வாழ்ந்துவிட்டு நபியில் அவ்வல் வந்த மாசம் வந்தால் மாத்திரம் நபியை நான் புகழுகிறேன் என்று ஒரு மேடையை அழைத்து விட்டால் சில பாட்டுக்களை பாடிவிட்டால் நபி அவர்களை நெசித்தவர்களாக விட முடியுமா அவங்களுடைய சுண்ணாவை நாள்தோறும் புதைத்து கொண்டிருக்கிறோம் நாள்தோறும் அதற்கு எதிராக வாசகம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை வாழ்க்கையின் பின்பற்ற வேண்டும் அல்லவா அதுதானே நபி அவர்களை பின்பற்றுவதின் அடையாளம் ரெண்டு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒரு செய்தி ஆண்களை சம்பந்தப்பட்ட செய்தி அல்லாஹு தாலா சூரத்துல்மா இதா ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூறாவது ஆயத்தில் சொல்கிறான் இன்னமல் ஹம்ரு வல் சிறு வல் அன்சாபு வல் அஸ்லாம் சூது மது அம்பை குறிபார்ப்பது சிலை வணக்கம் சீதானுடைய அசுத்தமான செயலை கொள்ளுங்கள் இந்த ஆயத்து இரங்குகளை அனசி அல்லாஹு அவங்க சொல்லாங்க குந்து உஸ்கி அபா உபயல் ஜர்ரா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி அபு உபய்தா அவர்களுக்கு நான் மதுபானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன் யார அபூ அபுத்தல்லா பெரிய சிறப்புக்குரிய சஹாவி அவங்களோட வீட்ல ஊத்திக்கிட்டு இருக்கிற அப்ப ஒரு சத்தம் வருது ஏதோ ஒரு செய்தி நபி அவங்க தகவல் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன சகவல் உங்களுக்கு தெரியும் அதா மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது அல்லாவிடத்திலிருந்து மதுபானம் ஹராமாக்கப்பட்ட செய்தி உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க அனசே ஊத்துவதை நிறுத்தி விடு நிப்பாட்டிக்க அந்த செய்தி கேட்டபோது மதீனாவில் இருந்த மக்கள் எல்லாம் அவனுடைய வீடுகளில் வைத்திருந்த மதுபான அந்த பாத்திரங்களை அப்படியே தெருக்களிலே வீதிகளிலே வீசி விட்டார்கள் உடைத்து விட்டார்கள் கழிப்புறமா இல்லையா ஒரே ஒரு ஆயிச்சு ஒரு ஆயிடுச்சு மிக மிக விருப்பமானதாக இன்னைக்கு சுபகானல்லா நம்மட பிள்ளைகளை எப்படி வளர்ப்பதுன்னு ஒரு பெரிய சவால் பெரிய சவால் அன்றைக்கு தமிழமாக இருந்தாலும் சரி இலங்கையாக இருந்தாலும் சரி நம்ம பிள்ளைங்களை எப்படி இந்த மதுபானத்தில் இந்த டெப்லெட் வந்து பாதுகாக்கிறதுன்னு ஒரு பெரிய சவாலாக இருந்து ஒன்று இருக்கிறது விட முடியாது என்று சொல்லக்கூடிய ஒன்று அன்றைக்கு ஒரு ஆயத்து அதே நிமிடத்திலே மாற்றியது இதுதான் முகப்பத்தின் அடையாளம் இது விட்டுடுங்க அது நான் என்னுடைய தொழிலாக தான் என்னுடைய பொழுதுபோக்காக தான் நாங்கள் இத்தனை வருஷம் பாத பழகிவிட்டோம் எப்படி விடுறது என்ன முகப்பத்து வந்து விட்டது அவங்க அன்சாரி பெண்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்ன செய்து தெரியுமா ஹிஜாபுடைய ஆய இறங்குகிறது பெண்கள் தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆயத்து வந்தது அப்போது அன்சாரி பெண்களை பார்த்தால் காகமெல்லாம் குந்திருந்தால் எப்படி எல்லாம் ஒரே கலராக இருக்குமோ அதே போல அந்த பெண்கள் அந்த ஆயத்துக்கு அடிபணிந்து தங்களுடைய உடலையும் மறைத்துக் கொண்டார்கள் அப்ப அந்த கருத்த அவங்க அவங்கிட்ட இன்றைக்கு போல அந்த கருத்த ஆடைகள் எல்லாம் அவங்களுடைய தரையிலே இருந்தபடினால கூட்டங்கள் இருக்கின்றதோ என்று சொல்லும் அளவிற்கு எல்லா பெண்களும் என்ன செஞ்சாங்க அந்த ஆயத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நபி அவர்களுடைய முஹப்பா அது நமக்கு கிடைக்கிறது நாம் இருக்க நாம் முகப்பத்தோடு இருக்கிறோம் என்றால் அல்லாவோட நேசிக்கிறோம் என்றால் அல்லாவுடைய நபியுடைய வாழ்க்கைய நடைமுறைகளை ஏவல் விளக்கல்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர வருடத்துக்கு ஒரு முறை நபி மாதம் வந்துவிட்டால் அதை மீனாதி விழா படிப்பது அதன் மூலமாக நபி அவர்களை நாம் நேசித்து விட்டோம் என்று சொல்ல முடியாது கடைசியாக ஆயிஷா தாலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் மரணிக்கும் போது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அறுபத்தி மூன்று வயது சகிகுல் புகாரில் இந்த அதிசு பதியப்பட்டிருக்கிறது இபுனா அப்பாஸ் ரவிலாஹு தாலான்னு அவங்க சொல்லாங்க நபி அவர்கள் நாற்பது வயதில் நபிப்பட்ட நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டார்கள் மக்காவில் பதிமூன்று ஆண்டுகளும் பிறகு ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஆண்டுகளும் இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் நபி அவர்கள் மரணிக்கும் போது நபி அவர்களுக்கு அறுபத்தி மூன்று வயது அல்லாவுடைய நல்லடியார்களே அன்பு தாயுமார்களே சகோதர சகோதரிகளே இந்த உத்தம நபியை நாம் என்றும் நேசிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் அவங்களுடைய நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை உறுப்புகளும் அந்த நபியின் வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்ற ஒரு சவால் விடுங்கள் சவாலிடுங்கள் உள்ளத்திலே உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் இதை படித்து தருவதற்காக இந்த அரபு நாடுகளிலே உங்களுக்கு பல சென்டர்கள் ஏற்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது ஒன்று இந்த சினாவில சினாயாவில் இருக்கக்கூடிய இந்த சென்டர் இதில் பல வகுப்புகள் நடக்கிறது இதே போல சலாமாவில் இருக்கிறது ஹை சலாமாவில் இது அல்லாமல் மற்ற இடங்களிலும் நடக்கிறது அன்புள்ளவர்களே நீங்கள் மார்க்கத்தை தெரிந்து கொண்டு உங்களுடைய அடிப்படை அறிவுகளை தெரிந்து கொண்டு அல்லாவுடைய அல்லாவுடைய தூதருடைய கட்டளைகளை ஏற்று நடந்து